matic liquid and nutrition powder. Let your confidence glow. In this episode of Cinema and Celebrity Conversation, Big Boss setting veliyirundhe. So last week Mathumitha avargal eliminate aanaanga. Avanga yen eliminate aanaanga and D next to everyone and the concept work out aacha illaya? Indha strategy enna la use pannaanga apdigra ella vishayam kettu therinjik porom. Vaanga. So Cinema and Celebrity Conversation la nama kuda be nice to everyone அப்படின்ற அந்த சில் கேரக்டராகவே வந்த மதுமிதா இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆனாங்க. அவங்கள்ட்ட அந்த எலிமினேட் ஆனதுக்கான நிறைய ரீசன் இருக்கு, எல்லாத்தையும் கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இங்கே மதுமிதா கிட்ட. அவங்களோட பேசிக்காக அந்த ஒரு இன்டர்னல் தாட் ப்ராசஸ் பார்த்து தான் இந்த கேமே இருக்கு பிக் பாஸ். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் இருந்தாலும் பட் இன்டர்னல் அவங்களோட மைண்ட் செட் என்னங்கிறது. பி நைஸ் டு எவ்ரி ஒன், சில், அந்த சில் பர்சனாலிட்டி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ஒர்க் அவுட் ஆகலையோ, அந்த ஸ்ட்ராட்டஜி சுக்குநூறா உடைச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களோ, அந்த ஃபீல் இருந்தது அப்படியா? அப்படி என்ன சொல்லல, அது லைக் யாரும் என்ன அனுச்சு வைக்கல, அனுச்சு வைக்கல. லைக் எனக்கு the thing was எனக்கு அப்சர்வ் பண்ணலாம் இருந்தது. எல்லாரும் ரொம்ப நைஸா இருந்தாங்க, எல்லாரும் என்னை பெம்பர் பண்ணினாங்க. ஸோ அதை வச்சு நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாமல் இருந்தது. பட் யாருமே எனக்கு ஒண்ணுமே பண்ணல, ஸோ எனக்கு ஒண்ணுமே அவங்கள்ட்ட செய்ய முடியாம இருந்தது. தட் வாஸ் த ப்ராப்ளம் வை ஐ மதுமிதா சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எலிமினேட் ஆனப்போ நான் 1 வீக்காக ரொம்ப டவுனில் இருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் முன்னாடி ப்ரீவியஸ் இன்டர்வியூல சுருதிலாம் சொல்லியிருந்தாங்க, சீசர் பட்டர்ஃப்ளை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ உன்னை பார்க்குறப்பையும் ஒரு கூல் அண்ட் சில் பர்சனாலி இருந்த மதுமிதா 1 வீக் சடனாக டவுன் ஆனது எதனால, அந்த டிப்ரெஷன் எதனால, எங்கேருந்து வந்துச்சு, என்ன காரணம்? லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கொஞ்சம் டஃப்பாச்சு, அது நீங்கள் யாரையோ குறை சொல்லணும். ஸோ எனக்கு எல்லாரும் நல்லா இருந்தது, எனக்கு குறை சொல்ல வரையில. ஸோ நான் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணினா ஆனால் நல்லதுதான் எல்லாம் வந்தது. ஸோ கெட்டது சொல்ல எனக்கு முடியலை. ஸோ அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. அப்புறம் எல்லாரும் எனக்கு சொன்னாங்க நம்பாது எல்லாரையும், நம்பாது எல்லாரையும் ஜென்ரலாக சொன்னாங்க நம்பாத, நீ நீ உன் கேம் விளையாடும். லைக் இந்த கேம் என்ன தான் இந்த கேம், நான் நினச்சா கேம்னா நீ உள்ளுக்கு போய் நீ ஏன் இது, அதான் இந்த கேம்னு நினச்சா. But I think you should have a strategy, but okay. I don't have that. Okay. Mavadam seat suitum illala irundha vishayangala edhayum ungalukku kekka poran. And the awards show thane? Aama, awards show. Yeah, Tamil la ungalukku Mavadam suitum illa award ovvorthangalukku indha play pandradhu. Adhula Varuna kudutha andha poli poli face appdinu oru vishayam sonnanga illaya. So ulla irundhu paatha ungalukku adhu enna feel aachu? Varun is see, this is a duplicate or a CS. அப்படி இல்ல, the thing is Varun varaikku first we, like in the first konja naal he was not ஆக்டிவாக தான் இருந்தாங்க, ஆனால் லவுடாக அவங்க ஒப்பீனியன் வைக்கல. அப்புறமா கமல்ஹாசன் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லவுடாக ஆனாங்க. பட் இட்ஸ் இட்ஸ் ஓகே, என்ன ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லி அப்புறமா மாறுறது இட்ஸ் அ ஃபேக். மேபி ஹி தாட் ஓகே அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஐ ஷுட் கோ அஹெட் வித் தட். இல்லை அப்படி ஃபேக்ன்னு இல்லை, ஆனால் மேபி பீப்புளுக்கு ஃபேக்காக தோணிருக்கு. முதல் இப்படி இருந்தால் அப்புறமா இப்படி இருக்குது மேபி அவங்க தோணிருக்கு, ஆனால் அவங்க மட்டும் இம்ப்ரூவ் தான் பண்ணினாங்க. இப்போ ஒன்றும் பேரா பண்ணிடலாம். அக்ஷராவை விஷப்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, இஸ் சி ரியலி விஷப்பாட்டுலாம் ஃபீல் ஆனாங்களா அந்த கேரக்டர் கேம் வைஸ் அண்ட் டெல்லி? விஷம் பாட்டுலன்ட்டு யாருமே இல்லை, பட் நினைக்கிறேன் பாவனிக்கும் அக்ஷராவுக்கு அந்த இஷ்யூ இருந்து இப்போ லைக் அந்த நடந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவும் இருக்கு. ஏன்னா அவங்க முந்திக்கா அவங்களுக்கு ஏதோ இருந்தது, தட்ஸ் வை மேபி ஷி கேவ் இட் டு ஹர். ஓகே. ராஜு, ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க டம்மி அப்படின்னு. ஏன்னா ராஜுவுக்கு வெளியே ஷோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ராஜுக்கான இம்பாக்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு. பட் உள்ள இருந்தப்ப ராஜு டம்மியாக இல்லை, அவங்க அந்த மீனிங்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ராஜுன்னா அவங்க இப்போ சண்டை பிடிக்க மாட்டாங்க, அவங்க இருந்து பார்த்து அவங்களோட லுக்கு விடாங்க, பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. ஸோ பீப்புள் உள்ளுக்கு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க கோவமை காட்டுறாங்க, இல்லை அப்படியே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் எனக்கு அது என்ன தோன்றதோ அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஒண்ணுமே யாரு சொன்ன ஜால்ரான்னு பண்றதில்ல, இங்கே என்ன எனக்கு தோணுது வீட்டுக்குள்ள யாருமே ஜாரா பண்ற இல்ல. லைக் அவங்களுக்கு என்ன தோன்றதோ அவங்க அதான் பண்றாங்க. இந்த எனக்கு அப்படி இருக்கு. அண்ட் தாமரைக்கு கொடுத்த அவார்ட் உங்களுக்கு வந்து கோ கோ கரெக்ட் ஷார்ட் டம் இஸ் இட் ஓ யா ஷேஸ். தாமருக்கும் உங்களுக்கும் ஒரு அந்த பிராங்க் இருந்தது இல்லையா, பட் ஆனால் அந்த உள்ளுக்கு ஒரு வெஞ்சன்ஸோட இருந்த மாதிரி ஒரு சீரியஸ் டோன் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்கள் கோவப்படுறதால எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் எது பேசினாலும் வாய்ஸ்
சத்தம் இல்லாம வாய்ஸ் ஓவர் பண்ணாம பேசுங்க அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா சி யூஸ்டு டு ரைஸ் ஹர் வாய்ஸ். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? நான் டாஸ்க்குக்காக தான் செஞ்சிருந்தேன். லைக் அவங்க எனக்கு ஆக்சுவலி யாருக்கும் தெரியல, மீசல் ஒட்டினா தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது. ஆனா அந்த சிரிப்பு தெரியக்கூடாதுன்னு ஏதோ சொன்னா, பட் அவங்க ஷார்ட் டெம்பர்ட் தான். அவங்க லைக் அந்த காம்படிஷன்லயே பாத்தீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டாங்க. ஆமா, சோ சோ இசைக்கு வந்து ஒரு தொட்டாசிரிங்க அவார்ட் கொடுத்தாங்க, பட் சி இஸ் நாட் அக்செப்டிங், நாட் ஈவன் அக்செப்டிங் தட். ஓகே, அப்ப கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் அதை கொடுக்கும்போது கூட கோபமா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏத்துக்கிறேன் நான். பட் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா யாரோடய மிங்கிளாக ஆடுறாங்கன்னு ஃபீல் ஆச்சு அவங்களுக்கு. அப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ், அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஸ்ட்ராட்டஜியா அண்ணே எனக்கு தெரியல, பட் ஷி இஸ் வெரி கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ்ட். ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா நிருப்புதா வந்து ரொம்ப தெளிவா பிளே பண்றாங்க. பட் somebody told that அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்கு அப்படின்னு. ஆமா, அது நானே சொல்லிருப்பேன். அவங்க ரொம்ப லைக் இந்த கேம்ல ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா அவங்க ரொம்ப பெரிய பெரிய மனசு. நீங்க பாத்துருந்தா அந்த பொம்மை இதுல விளையாடினாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு டாஸ்க், அந்த லக்ஷ்ய டாஸ்க்கு அவங்களே சூஸ் பண்ணலாம்னு வந்ததானே, அவங்க அது அவங்களுக்காக எடுக்காம அவங்க அது இது வேணுமுக்காக தான் அது இது பண்ணினாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த சாப்பாடு வேற, சோ ஹி டசன்ட் வாண்ட் தட். அவங்க ரொம்ப நல்ல மனசு. ஸோ இவ்வளோ சாஃப்ட் கேரக்டர் உள்ள ஒரு ஈஸி கோயிங் பர்சனாலிட்டி மதுமிதா, ஆனால் மக்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் இல்லையா? ஆனால் எலிமினேஷன் வர்றப்போ அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க, ஓட் பண்ணலை. ஏன்னு தோணுச்சு, யோசிச்சிங்களா? மேபி நான் அந்த வீக்கில் கொஞ்சம் லோவாக இருந்தது, மேபி அவங்க பார்த்துருக்கலாம், லைக் மேபி என்ன ஜாஸ்தியாக காமிக்கல, ஐ டோன்ட் நோ. நான் லைக் நான் வரைக்கும் ஐ வாஸ் ஓகே பிகாஸ் நான் டெப்ரெஸ்டாக இருந்தேன், மேபி இட் வாஸ் குட். பட் அப்புறமா யோசிச்சேன் பிடிக்கலையா அவங்களுக்கு, ஏன் ஐ ஹவ் நோ ஐடியா. எனக்கு அந்த சிச்சுவேஷன் வேற இல்லை, அந்த எங்க வாய்ஸ் ஆட் பண்ண சம்டைம்ஸ் இருந்தது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எனக்கு ஒன்று பிடிக்காட்டி நான் முன்னுக்கே சொல்லுவேன், ஐ டிட் லைக் இட், ஆர் ஏன் இப்படி நீங்க அப்படி அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவேன். பட் அதை காமிக்கல. அபிஷேக் இருப்பாரு, பிரியங்கா ரூல் பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சது. அப்படிங்களா? நான் உங்களுக்கு கேக்குறேன், உள்ள இருக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ? ஏன்னா எனக்கு அப்படி தோல, பிகாஸ் நான் அவங்களை டேடி தான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ டேடி எனக்கு எனக்கு அவங்க யாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இல்லை. லைக் எல்லாரும் அவங்க நல்ல குணம், அவங்க எல்லாத்தையும் போய் டீப்பாக பேசுவாங்க. அவங்க அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஏன் அவங்கள விளையா அமைச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு கேம் ஆடினாங்க, பட் பிகாஸ் ஹெல்த்தி, லைக் அவங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க நான் ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். அவங்க சாப்பிட்டதுக்கு முன்னால எனக்கு தீர்த்து விடுவாங்க, அவங்க அதை பண்ணுவாங்க. இல்லாட்டி நான் கொஞ்சம் டவுனா இருந்தா அவங்க வந்து கேட்பேன் என்ன கண்ணா. லைக் அவங்க ஒரு அப்பா மாதிரி தான் பாத்துருந்தாங்க. ஸோ அவங்க போனது எனக்கும் புரியல, நான் அவங்க நல்லா கண்டுதான் கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. அதுவும் எனக்கு கொஞ்சம் இருந்தது, இது பண்ணினா அவங்க வெளியே அனுப்புறாங்க, அது பண்ணல. லைக் சுத்தி கூட ரொம்ப ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ட், அவங்க ஏன் போனாங்கன்னு எனக்கு புரியல. இது ஏன் போகுது, லைக் ஏன்னா ஷி வாஸ் ரியலி குட். லைக் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஏன்னா அவங்க ஒப்பீனியனும் அவங்க அவங்களோட வாய்ஸும் கொடுத்தாங்க. ஏதாவது அவங்க பிடிக்காட்டி அவள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஸோ
வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் போஸ்ட் முடிஞ்சது, ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிருந்தீங்க சோல்மேட் அப்படின்ட்டு. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுருதிக்கும் மதுமிதாவுக்குமான அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? அபவுட் பிக் பாஸ் உள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசினீங்க. ஏன் நீ விளையாட போன, ஏன் உங்களை விளையாட பண்ணாங்கன்னு தான் அதான் இருந்தது. அவங்க பார்த்தாங்க தானே, அது சொல்லி கொண்டிருந்தாங்க. பட் நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா என்னமோ அவங்க கேளுங்க, அப்போ வேறு மாதிரி மேபி சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் பிக் பாஸ், உங்களோட மதுமிதாவோட ஒரு விஷயம் ரொம்ப வந்து ப்ரௌடாகவே இருந்தது. உங்களோட ஸ்டோரி சொல்லியிருக்கும் போது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஒரு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணீங்க, அண்ட் அதை தாண்டி சூசைடல் தாட்ல இருந்து நான் வெளியே வந்தேன், அம்மா முகம் மட்டும்தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், விகடன் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சல்யூட் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் அந்த நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. இட் ஹேஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரென்த் நீடட். ஓகே, அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்தது இல்லையா? அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது அது? எனக்கு ஃபேஷன் டிசைன் படித்து கூட நான் ஃபேஷன் டிசைன் செய்யாமல் ஐடி பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு உறுத்துது, எனக்கு பிடிச்சது பண்ணாமல் எல்லாம் யூனோ. அதுக்கு மை ஃப்ரெண்ட் நான் சொல்லணும், என் ஃப்ரெண்ட் ரவீனா அவங்க பேர், அவங்க தான் என்னை விளையாட கூட்டி அதுக்கு அதுலேருந்து விளையாட கூட்டி வந்தாங்க. பிகாஸ் அவன் 24 hours என்னோடய இருந்தது, நான் தூங்கிக்கு தான் விட்டு போனாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் படிக்கிற நேரத்தில் நான் வாஸ் லிவிங் அலோன். ஸோ அவங்க நான் தூங்கிக்கு தான் அந்த விளையாட போனது. ஸோ அவங்களோட கூட அந்த டீப்பாக டாக் பண்ணி அவன் காமெடி பர்சன், ஸோ ரொம்ப காமெடி பண்ணி இதுதான் விளையாடுவாங்க. ஸோ அதை நான் அந்த ஸ்டோரி நான் சொல்லவே இருக்கல, பட் ஐ தாட் ஐ ஷுட் சே நான் சூசைடல் தாட்ஸ் கிணக்கு பேருக்கு இருக்கலாம். ஸோ அப்படி வந்தால் யூ ஷுட் டாக் பண்ணினா தான் நல்லா, ஒரு தெரப்பிஸ்ட் இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோடையே டாக் பண்ணுங்கள். அதுவும் நான் சம்டைம்ஸ் பண்ணுறேண்ணா, நான் என்னோடையே பேசிக்கொண்டு இருப்பேன். ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பீங்க. ஓகே, அண்ட் பிக் பாஸ் எவிக்ஷனுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அவங்க எடுக்கல, அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ வந்துட்டியா? அவங்க லைக் அம்மா கொஞ்சம் கவலைப்படு, என் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தேன் இங்கே வர்றது, என்ன பிகாஸ் ஆஃப் இந்தியா கொரோனா வரையில என் மீடியாவில் கொஞ்சம் அப்படி இப்படி எழுதுவாங்க தானே. ஷி வாஸ் ஸ்கேர்ட், இட்ஸ் ஓகே, லைக் என்ன ஆகும்னு தெரியாது, யூனோ லைக் உள்ளுக்கு 100% நடக்கிறது வெளியில் காமிக்க மாட்டாங்க தானே, டிஃப்ரெண்ட்டாகவும் காமிக்கலாம் தானே. ஸோ ஷி வாஸ் ஸ்கேர்ட், அண்ட் நானும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் எஸ் எஸ் என்ன சொல்கிறேன் ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதுக்கும் அவங்க பயமாக இருந்தது. ஸோ ஷி வாஸ் ஹாப்பி தட் ஐ கேம் அவுட், அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் ஒன்றும் வரலன்னு அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பா கொஞ்சம் அவங்க செஞ்சாலும் நீ கொஞ்சம் நான் இருந்திருப்பேன் தான் யோசிச்சுன்னா, பட் இட் இஸ் ஃபைன். லாங்குவேஜ் அதை கிராஸ் பண்ணி வர்றது மிகப்பெரிய பேரியரா இருந்துச்சா? ஏன்னா உள்ள இருந்துட்டு நீங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம் நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சீங்க, தாமரை எல்லாம் வழிபடியா சொன்னா அந்த பொண்ணு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சிலோன் தமிழ் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியும். ஸோ அவங்க அந்த சிலோன் தமிழாக இருக்கட்டும், அண்ட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் உள்ள கண்டஸ்டண்டோட பேசுறப்போ ஒரு வேவ் லென்த் இருந்தாவே போதும், லாங்குவேஜ் டசன்ட் மேட்டராக தான் இருந்திருக்கும். பட் அந்த லாங்குவேஜ் பேரியர் ஹவு ஹார்ட் இட் இஸ் ஃபார் மதுமிதா? இட் வாஸ் ரியலி ஹார்ட். நான் சம்டைம்ஸ் ஒன்று சொல்ல வர, நான் ஜெர்மனில் பார்த்தா ஜாஸ்தியாக பேசுவேன், இங்கே என்ன எனக்கு பேசவே வரையிலன்னு நான் இன்னும் தப்பாக சொல்லுவேன், இல்லாட்டி அந்த சொல்கிறதே எனக்கு வராது, அப்படியே கம்மண்டி இருப்பேன். அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. இட் வாஸ் ஹார்ட், பட் ஏதோ சமாளிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களை கேட்க போகிறதுனா, டாப் ஃபைவ் இவங்க தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சிபி ஓகே. அப்போ ராஜு லிஸ்ட்ல இல்ல, மறந்துட்டேன். ராஜு சரி, டாப் 6. சோ இந்த டாப் 6ல ஹி மஸ்ட் பீ தி வின்னர், ஷி மஸ்ட் பீ தி வின்னர், யார் வின் பண்ணுவா? சீனா வெளியால வரைக்கும் நான் அந்த ஷோ பார்க்கல, அந்த
இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது பாவனியை கொஞ்சம் வில்லனாக மாதிரி காமிக்கிறாங்க. அது எனக்கு ஷாக்காக இருந்தது, பிகாஸ் ஷீ சச் எ கியூரிஃபா. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நீங்கள் கோவப்படுத்தினாலும் அவங்க சொல்லிவிட்டு அப்புறமா மறந்துடுவாங்க, நைஸாக இருப்பாங்க எல்லாத்தையும். அதனால தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஏன் அவங்கள அப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு. ஸோ ஐ விஷ் அவங்களுக்கு அது டைட்டில் வின்னராக இருந்தால் ஹாப்பி. அவங்க ஆமாம் அவங்க டிசர்வ். இவ்வளோ நெகட்டிவ் அவங்களுக்கு வேணாம் வேணாம், ஏன்னா அவங்க அப்படி இல்லை. அதனால அவங்க ஷி டிசர்வ். எனக்கு செய்வேன் இல்லாட்டி மாடலிங் எனக்கு ரொம்ப இஷ்டம். என் ஃபேஷன் ஸ்டைலிஸ் அப்படி அந்த ஃபேஷன் மூவி இண்டஸ்ட்ரி அப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறேன்னு ஆசைதான் இருக்கு. அண்ட் ரொம்ப ஒரு சாஃப்ட் டோனில் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் விளையாண்ட மதுமிதாவுக்கு விகடன் சார்பாக வாழ்ந்துட்டு வச்சுக்கிறோம். அண்ட் உங்கள் கரியர் இன்னும் நீங்கள் பிடிச்ச மாதிரி மாடலாகவோ மாடலிங்லையோ சினிமாவிலையோ வரணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்ந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். Ponvanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Best suitable for front load and top load washing machines.